Hey guys, welcome back to our channel Cryptech Maestros. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நியூஸ் பத்தி பார்க்க போறோம். டாப் 5 சென்சேஷனோட மார்க்கெட் நியூஸ் வந்து கவர் பண்ண போறேன். அது ஃபர்ஸ்ட் நியூஸ் பாத்தீங்க அப்படின்னா 5 திங்ஸ் டு வாட்ச் இன் பிட்காயின் திஸ் வீக். எஸ், ஸோ 5 முக்கியமான விஷயங்கள் இந்த வாரத்தில் நம்ம பார்க்க வேண்டியது பிட்காயின்ல என்ன அப்படிங்கிறத பத்தி கவர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டாக வந்து பாத்தீங்க அப்படின்னா பிட்காயினுடைய நெட்ஒர்க் காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் லைக் $24,000 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. ஸோ பிட்காயினுடைய ஆர்எஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் March 2020 கோவிட் கிராஷ் நடந்ததை விட ரொம்பவே கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இது வந்து RSI வந்து ஓவர்சோல் ஜோன்ல இருக்கு. இந்த ஓவர்சோல் ஜோன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய அனலிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கிளாஸ் நோட் வந்து ஆல்மோஸ்ட் 76% ஆஃப் த சப்ளை வந்து ஏற்கனவே வந்து இல்லிக்விட் பண்ணிருக்காங்க. டிசம்பர்ல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 1 lakh BTC வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லிக்விட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம லேட்டஸ்டா இருக்கக்கூடிய ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸ்ல பார்க்கும்போது எக்ஸ்ட்ரீம் ஃபியர்ல தான் வந்து இப்போ மார்க்கெட் இருக்குங்க. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது லைக் மார்க்கெட் உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு வந்து ஒரு ஒன் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 75 million பிளாக் செயின் ஃபவுண்டர்ஸ் ஃபண்ட் டூ வந்து பேக்ஸ் அ போர்ட்ஃபோலியோ ஆஃப் P2E அண்ட் Web3 ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ஒரு சிங்கப்பூர் பேஸ்டு பிளாக் செயின் ஃபவுண்டர்ஸ் ஃபண்டுங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நியூ வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து அவங்க வந்து கிரிப்டோ கரன்சிலையும் மெட்டாவர்ஸ் ப்ளஸ் Web3 செக்டர்ஸ்லாம் புது புது ப்ராஜெக்ட்ஸை வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பிளாக் செயின் ஃபவுண்டர்ஸ் ஃபண்ட் டூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து BFF2 அப்படிங்கிற நேமில் வந்து எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா $75 million வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் அக்ராஸ் தி பிளாக்செயின் கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில் வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இன்க்ளூடிங் நியோ குளோபல் கேபிட்டல், ஆப் ஒர்க்ஸ், பாக்ஸ் கேபிட்டல், ஆக்டோவா அண்ட் சாண்ட் பாக்ஸ் சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் செபாஸ்டின் போஜர். PF2 வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்களோட ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 11 ப்ராஜெக்ட்ல வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் த Layer 2 டெரிவேட்டிவ் எக்ஸ்சேஞ்ச், செவரல் பிளே டு இயன் கேம்ஸ் அண்ட் டிஃபை ப்ரோட்டோக்காலில். ஸோ இது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பிரைமரி ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா கிரிப்டோ, பிளாக் செயின், Web3 அண்ட் மெடாவர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் தாங்க. இந்த ஃபண்ட்லேருந்து $5 million வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து அவங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆஃபராக. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யன் டெக் அண்ட் பொலிட்டிக்கல் எக்ஸிகூட்டிவ் டினவுன்ஸ் அ கிரிப்டோ பேன் ப்ரொபோசல். ஸோ இப்போ கிரிப்டோ கிராஷுக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா அண்ட் உக்ரைனில் நடந்துட்டு இருக்க பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கிரிப்டோ பேன் நாங்கள் இம்போஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசிசம் வந்து தெரிய வச்சிருக்காங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன்க்ளூடிங் டெலிகிராமுடைய ஃபவுண்டர் பாவல் துரோவும் கூட எடுத்துக்கலாங்க. ஸோ லாஸ்ட் தர்ஸ்டே பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடைய சென்ட்ரல் பேங்க் வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து டொமஸ்டிக் கிரிப்டோ ட்ரேடிங் அண்ட் மைனிங் வந்து நாங்கள் பேன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இன்னும் யூனிவர்சலாக அதை வந்து கண்ட்ரி ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பட் லாஸ்ட் சாட்டர்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலகிராமுடைய ஃபவுண்டர் பாவல் துரோ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருந்தாருங்க. லைக் இந்த மாதிரி வந்து நீங்கள் கிரிப்டோ பேன் இம்போஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய செக்டர்ஸ் வந்து ஹைடெக் எக்கானமி எல்லாமே வந்து அடிவாங்கும், இது வந்து கண்ட்ரிக்குமே வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் லியோனார்ட் வால்கோவும் சொல்லியிருந்தாரு பேனிங் கிரிப்டோ வந்து இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெக்னிக்கலாக அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பேனிங் த கிரிப்டோ கரன்சி இஸ் சேம் அஸ் பேனிங் த person-to-person ட்ரான்ஸ்ஃபர்ஸ், அது வந்து கண்டிப்பாக நடக்கிறதுக்கு பாசிபிளே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் வந்து ஆல்ரெடி அவங்களுடைய NFT மார்க்கெட் பிளேஸ் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் வந்து இன்கார்பரேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு கிடைச்ச ரிப்போர்ட்ஸ் ஃப்ரம் ஃபினான்ஷியல் டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டா நமக்கு தெரியும் ஃபேஸ்புக். ஸோ அவங்களுடைய ஓனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 tech ஜெயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமுக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசர்ஸ் வந்து அவங்களுடைய ஓன் NFTஸை மீன் பண்ணி அதை அவங்க ப்ரொஃபைல் ஃபோட்டோஸாக வச்சுக்க முடியும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸுமே வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே மெட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு NFT மார்க்கெட் பிளேஸுமே வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஆகஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கோட ஃபினான்ஷியல் ஹெட் டேவிட் மார்க்கெஸ் வந்து நாங்கள் வந்து NFT மார்க்கெட் பிளேஸில் வந்து உள்ளே வரதை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாருங்க. அக்கார்டிங் டு த இன்ஃபர்மேஷன் மெட்டா வந்து இன்னும் பப்ளிக் கமெண்ட்ஸ் எதுவுமே கொடுக்கலங்க அவங்க NFT அடாப்ஷன் பற்றி. ஃபைனல் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா போல்காட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா FC பார்சலோனாவுடைய அஃபிஷியல் ஜெர்சி ஸ்பான்சராக வந்து வந்திருக்குங்க. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் FC பார்சலோனாங்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு டீம் அண்ட் எவ்வளோ பெரிய மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ ஃபுட்பாலில் FC பார்சலோனா பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. ஸோ ஸ்பானிஷ் சாக்கர் கிளப் FC பார்சலோனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் செயின் ப்ரோட்டோக்கால் போல்காடோட் வந்து டீம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அஃபிஷியல் ஜெர்சி ஸ்பான்சரும் பார்த்தீங்கன்னா போல்காடோட்டாக தான் இருக்க போதுங்க. போல்காடோட் வந்து 2016 கிரியேட் பண்ண ஒரு பிளாக் செயின் நெட்வொர்க்னு தெரியும். பட் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ட்ரெமெண்டஸ் க்ரோத் வந்து போல்காடோட்லேருந்து நிறைய போல்காடோட் அடாப்ஷன்ஸ் நடந்துட்டு இருந்தது. அவங்களோட எக்கோ சிஸ்டமே வேறு லெவலில் அவங்க கொண்டு போயிட்டு இருந்தாங்க. FC பார்சலோனாவில் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பிளாட்ஃபார்ம், இல்லை வந்து நம்பர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் பை செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு 1000 இருக்குது. பட் இது ஃபுல்லி ஃபங்க்ஷனல் ஆகிடுச்சு, ஆப்ரேஷனல் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து
10 lakh transaction per second வந்து நடக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸுமே இருக்குன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்காவுடைய இன்னொரு பாசிபிள் பார்ட்னர் இருக்காங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மியூசிக் ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் ஸ்பாட்டிஃபை. ஸ்பானிஷ் டீம் வந்து அவங்களுடைய லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து யார் வந்து நாங்கள் ஸ்பான்சராக இருப்போம் அப்படிங்கிறத வந்து இன்னும் அவங்க வந்து எக்ஸாமின் பண்ணலை, அதுக்கப்புறமா அவங்க சொல்லுவாங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ், கிரிப்டோ கரன்சி பற்றி உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே வந்து எங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம், அதுக்கான ரெஸ்பான்ஸ் நாங்கள் உங்களுக்கு இமீடியட்டாக கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் எல்லா சோஷியல் மீடியாலுமே வந்து நாங்கள் அவைலபிளாக இருக்கும். ஸோ லேர்ன் டுடே லீட் டுமாரோ, சி யூ நெக்ஸ்ட் வீடியோ, பாய் பாய்.